ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாலியில் சந்தோஷ் பிரதாப் அவங்க செஞ்ச பீட்ரூட் கோலா உருண்டை ரெசிபி தான். இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமாலி ரெசிபி வீடியோஸும் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ண ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப்பு போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து 1 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போ அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை மாவு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து கோலா உருண்டை உடையாமல் கிராக் இல்லாமல் வேணும்னா ஒவ்வொரு வாட்டி உருண்டை உருட்டும் போதும் கையில் எண்ணெயை தடவிட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து உடையாமல் வரும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் சூடில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோலா உருண்டைகளை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. லைட்டாக இது வேகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணாலே போதும். ஏன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா இதோட கலர் போயிடும். ஸோ இப்போ நமக்கு சூப்பரான பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாலி ரெசிபி வீடியோஸை என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சித்துஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.